ஷார்ட்ஹேண்ட் தமிழ் சீனியர் பிப்ரவரி 2022. கெட் ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வேளாண்மைக்கென்று அமைந்திருந்த துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்து வேளாண் பெருமக்களை எல்லாம் பெருமிதம் கொள்ள வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழகத்தின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை பணிவுடன் அளித்து என் பணியை தொடர்கிறேன். இன்று மனித நாகரிகம் பன்மடங்கு உயர்ந்தாலும் உணவின்றி உயிர் வாழ இயலாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. பெருகி வரும் மக்கட்தொகைக்கு உணவளிக்கும் வகையில் மண்ணை மாற்றிக்காட்டும் மகத்துவம் பெற்றவர்கள் உழவர் பெருமக்கள் என்றால் அது மிகையாகாது. அவர்களை உயர்த்தி அழகு பார்க்கும் அரும்பெரும் நோக்கத்தோடு இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை இன்று இப்பேரவை முன்பு வைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்து கொள்கிறேன். வேளாண்மைக்கென்று தனியே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய பல மாவட்டங்களுக்கு சென்று உழவர் பெருமக்களை அழைத்து அவர்களிடம் ஆலோசனைகள் நிகழ்த்தப்பட்டன. உணவு தன்னிரவை தமிழகம் ஓரளவு எட்டிவிட்டது என்பதை நமது உற்பத்தி திறனை வைத்து உறுதி செய்ய இயலும். தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பினை உயர்த்தவும் தற்போதுள்ள இருபோக சாகுபடி நிலங்களை இரு மடங்காக உயர்த்தவும் உணவு தானியங்கள் மற்றும் பண பயிர்களுக்கான வேளாண் உற்பத்தியில் முதல் மூன்று இடங்களுக்குள் தமிழகம் இடம் பிடிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். வேளாண்மையில் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியையும் அடையும் பொருட்டு இத்துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறது என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இடுபொருள் மானியம் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் எண்ணற்ற இளைஞர்கள் வேளாண் கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்கள். வேளாண் பட்டதாரிகளை தொழில் முனைவோராக ஆக்குவதற்கான பயிற்சிகள் பட்ட படிப்பிலேயே அளிக்கப்பட்டு இறுதி ஆண்டு படிக்கும்போதே அவர்களுக்குள் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்கிற தணியாத தாகம் உருவாக்கப்படும் என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். வேளாண்மை என்பது உன்னதமான தொழில் என்பதனை அனைவருக்கும் உணர்த்தி அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் முயற்சியில் தமிழக அரசு முழுவதுமாக ஈடுபடும். தமிழ்நாட்டின் முதன்மை பயிரான நெற்பயிரின் உற்பத்தியினை அதிகரித்திட திட்டங்கள் செயல்படுத்தப்படும். மழை அதிகம் பொழியாத இடங்களில் வேளாண் பொதுமக்களுக்கு சிறுதானியங்களை வளர்க்க பயிற்சியும் அவற்றை சந்தைப்படுத்த வசதிகளும் செய்து தரப்படுவதன் மூலம் மீண்டும் தாராளமாக அவை கிடைக்கும் நிலை உருவாகும் என்பதில் எவ்வித ஐயப்பாடுகளுக்கும் இடமில்லை. அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கும் பொருட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்
என்பதை தெரிவித்து கொண்டு நல் வாய்ப்பிற்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். சென்னை சிவானந்தா சாலையில் உள்ள சிவன் பரதக்கலை பயிலகத்தின் உரிமையாளர்கள், சென்னை வடக்கு மாடவீதி மயிலாப்பூரில் உள்ள பார்வதி நவீன ஆடையகத்தின் உரிமையாளருக்கு எழுதிய 2 டிசம்பர் 2021 நாளிட்ட கடிதம் அன்புடையீர். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பரதம் உள்ளிட்ட நடனங்களை சீரார்களுக்கு நாங்கள் கற்று கொடுத்து வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பல இடங்களில் எங்களுடைய மாணவர்களின் நடன நிகழ்ச்சிகள் பொதுமக்களின் பாராட்டுதல்களை பெற்றுள்ளன. நடன நிகழ்ச்சிகளுக்கென நன்கு வடிவமைக்கப்பட்ட ஆடைகளை இணைப்பில் கண்டுள்ளபடி வருகிற சனவரி மாதத்திற்குள் தயார் செய்து தர தங்கள் ஒத்துழைப்பை நாடுகிறோம். தங்கள் நிறுவனத்தின் மூலம் நடன நிகழ்ச்சிகளுக்காக தயார் செய்யப்பட்ட உடைகளின் புகைப்படங்களோடு நேரில் எங்கள் பயிலகத்திற்கு வந்து விவரங்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வரும் பிப்ரவரி மாதம் எங்களது நடன நிகழ்ச்சி கோவையில் நடைபெற உள்ளதால் அதற்கான ஆடைகளை விரைவில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டியுள்ளதால் இதற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.